மூத்தமொழியாம். தமிழ் மொழிக்கும் தமிழ் தந்த இந்த பூ உலகிற்கும் தமிழ் உலக வரைக்காட்சி நேயர்களுக்கும் இனிய வணக்கங்கள். செந்திரன் படத்தை நம்மால் மறக்கவே முடியாது. அந்த படத்தின் முக்கிய கரு யார்? சுஜாதா. அந்நியன் படம் இந்த சமூகத்தின் குற்றங்களை காட்டிய ஒரு திரைப்படம். இதன் எழுத்தாளர் யார்? சுஜாதா. 1980களில் மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளராகவும் விமர்சகராகவும் இருந்த ஒரு நபர் யார்? சுஜாதா. நடிகர்கள்லாம் கட்டவுட் வச்சு பேனர் வைப்பார்கள், ஆனால் ஒரு எழுத்தாளர்களுக்கு கட்டவுட் வச்சு பேனர் வைச்ச முதல் எழுத்தாளர் யார் என்று பார்த்தால் நம்முடைய சுஜாதா. சுஜாதா, அப்படி இந்த சுஜாதா என்பவர் யார்? அவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? இந்த பதிவை முழுமையாக பாருங்கள். சுஜாதா என்றால் நீங்கள் பெண் பால் அப்படி என்று நினைத்துக் கொண்டிருப்பீர்கள். உண்மையில் சுஜாதா என்பவரின் இயற்பெயர் எஸ் ரங்கராஜன் என்பதாகும். இவர் எங்கு பிறந்தார் என்று பார்த்தால் மே 3 1935 சென்னையில் உள்ள திருவல்லிக்கேணி என்னும் ஒரு ஊரில் இவர் பிறந்துள்ளார். இவர் மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளர் என்பது எந்த விதமான ஐயப்பாடுகளும் இல்லை. ஆக சிறந்த ஒரு எழுத்தாளர் என்று அனைவருக்குமே தெரியும். ஏனென்றால் அந்த காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு புகழை பெற்றுள்ளார் என்றால் அது மிகையானது அல்ல. இப்படிப்பட்ட நம்முடைய சுஜாதா அவர்கள் தன்னுடைய மனைவி பெயரான சுஜாதா என்ற தன்னுடைய மனைவி பெயரை ரங்கராஜன் என்பதற்கு பதிலாக மாற்றி வைத்துக் கொண்டார். காரணம், குமுதம் இதழில் வந்துள்ள கீவா ரங்கராஜன் என்பவருக்கும் இவருக்கும் நிறைய பேருக்கு வித்தியாசம் தெரியாத காரணத்தினால் தன்னுடைய மனைவி பெயரை இதை நாம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். ஏனென்றால் பெண்ணியத்திற்கு எதிராக போராடி கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் தன்னுடைய மனைவி பெயரை, அதுவும் பெண் பால் பெயரை தன் தானே முன்வந்து பெண்களுக்கு ஆதரவாக வைத்துள்ளார் புனை பெயராக சுஜாதா என்பதை இதை நாம் இங்கு குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட சிறப்பு மிகுந்தவர் பெண்ணிய எழுத்தாளர் என்று சொல்லலாம் நம்முடைய சுஜாதா அவர்களே. இப்படிப்பட்ட நம்முடைய சுஜாதா எங்கு படித்தார்? ஸ்ரீரங்கத்தில் தன்னுடைய பாட்டி வீட்டிலே அரசு ஆண்கள் உயர்நிலை பள்ளியில் நம்முடைய சுஜாதா தன்னுடைய பள்ளி படிப்பை முடித்தார். கல்லூரி படிப்பை எங்கு முடித்தார் என்று பார்த்தால் திருச்சியில் உள்ள தென் ஜோசப் கல்லூரியில் அப்துல் கலாம் ஐயாவோடு இணைந்து படித்தவர். நன்றாக பாருங்கள், அப்துல் கலாம் ஐயாவோடு இணைந்து படித்துள்ள ஒரு நபர் இன்று உலக அளவில் பேசப்படக்கூடிய ஒரு தமிழர் என்று நாம் சொல்லலாம். இன்று நாம் நிறைய பேர் அவரை மறந்து இருக்கின்றோம். அவர்களுக்கு எல்லாம் நினைவுபடுத்தும் பதிவாக இது நிச்சயமாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். நம்முடைய சுஜாதா அவர்கள் படித்தது பொறியியல், பணி புரிந்தது நடுவன் அரசிடம், ஆனால் வேலை செய்தது என்னமோ தமிழ் எழுத்தாளராகவோ தமிழ் தொண்டாளராகவோ தான் வேலை செய்திருக்கிறார். தமிழ் மீது அப்படி ஒரு பற்று மிகுந்தவர் நம்முடைய சுஜாதா அவர்கள். இப்படிப்பட்ட நம்முடைய இந்த சுஜாதா அவர்கள் என்னென்ன சாதனைகள் செய்தார் என்று பார்த்தால், நாம் தற்போது பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் அல்லவா வாக்குப்பதிவு எந்திரம், அதாவது ஓட் மிஷின். அந்த ஓட் மிஷினை வடிவமைப்பதில் முக்கிய பங்காற்றியவர் நம்முடைய சுஜாதா அவர்கள். இப்பொழுதெல்லாம் ரேடார்கள் அங்கங்கு வந்துவிட்டன, ஆனால் ரேடார்களின் ஆரம்ப காலகட்டத்திலே அதற்கு உறுதுணையாக இருந்து பல்வேறு பணிகளை ஆற்றியவர் நம்முடைய சுஜாதா அவர்கள். அது மட்டுமா, அவருடைய கலை திறமையை பாராட்டி நடுவண் அரசு அவருக்கு கலைமாமணி விருதை வழங்கியுள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்திய அறிவியல் கழகம் என பல்வேறு கழகங்களும் அறிவியல் சார்ந்த விருதுகளும் அவருக்கு நிறையவே வழங்கியுள்ளது என்பது எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. அவர் எல்லா விருதுக்கும் உரியவர், சொந்தக்காரர் என்பது அவருடைய சாதனைகளை பார்த்த ஒவ்வொரு தமிழருக்கும் தெரிந்திருக்கும் என்பது எந்த விதமான ஐயப்பாடுமே வேண்டாம். இப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளர் நம்முடைய சுஜாதா அவர்கள். என்னென்ன படங்களில் வேலை செய்திருக்கிறார்கள் என்று பார்த்தால், ரோஜா, ஜீன்ஸ், அந்நியன், நம்முடைய மனதில் எல்லாம் கொள்ளை கொண்ட பல்வேறு திரைப்படங்களில் மிகச்சிறந்த வசனகர்த்தாவாக ஆகச்சிறந்த ஒரு எழுத்தாளர்களில் அவ்வளவு ஒரு அற்புதமான கருத்துக்களை ஒரு மா மனிதராக இருந்து தந்திருக்கிறவர் நம்முடைய சுஜாதா. அது மட்டுமல்ல, அறிவியல் கண்டுபிடிப்பெல்லாம் வளர்ந்தவர்களுக்கும் உயர்ந்தவர்களுக்கும் என்று இருந்த ஒரு நிலையை மாற்றி சாதாரண மக்களுக்கு அறிவியல் கண்டுபிடிப்பை பற்றி தெரிய வேண்டும் என்று அனைவருக்குமே ஊடகம் மூலமாக தெரிவித்தவர் நம்முடைய சுஜாதா. அன்று அவர் போட்ட விதை தான் இந்த சாதாரண எளிய மக்கள் எல்லாம் கைபேசி விளையாடுகிறது என்று நாம் சொல்லலாம். பல்வேறு விதமான மேடைகளையும், அதாவது ஸ்கிரீன் பிளே என்று சொல்வார்கள், மேடைகளில் பல விதமான சாகசங்களை செய்து காட்டியிருக்கின்றார் நம்முடைய சுஜாதா அவர்கள். அது மட்டுமா, அவருடைய கவிதைகளும் கற்பனைகளும் கட்டுரைகளும் சிறுகதைகளும் எண்ணற்றவை. 100க்கும் மேற்பட்ட சிறுகதைகள், எண்ணற்ற நாவல்கள் என ஆக மொத்தத்தில் 200க்கும் மேற்பட்ட பல்வேறு விருதுகளையும் பல்வேறு நூல்களையும் எழுதுள்ளார். ஒவ்வொரு நூலுக்குமே அவருக்காக சிறந்த ஒவ்வொரு பாராட்டுகளும் ஒவ்வொரு விருதுகளும் கிடைத்திருக்கிறது என்று இங்கு குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம். ஏன், எப்படி, எதற்கு என்ற ஒரு நாவல் ஒரு மிகச்சிறந்த நாவலாக அவருடைய படைப்பில் அனைவராலுமே பார்க்கப்படுகின்றது. இப்படியெல்லாம் மிகப்பெரிய ஆளுமையாக இருந்த சுஜாதா அவர்களை இன்று நம்ம எத்தனை பேருக்கு தெரியும் என்று கேட்டால் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான் இருக்கிறது. அப்படிப்பட்ட தமிழர்களை
சாதனை சாதனை தமிழர்கள் என்று சொல்லி நம்முடைய தமிழ் உலக வலைக்காட்சியானது ஒவ்வொரு தமிழர்களையும் நாம் மறைந்து போன நாம் மறந்து போன நம்முடைய தமிழர்களை எல்லாம் மீண்டும் இந்த தமிழ் உலகிற்கு வெளிக்காட்ட தமிழ் உலக வலைக்காட்சியானது முன்னெடுத்துள்ளது. இவர் மட்டுமல்லாமல் இன்னும் எத்தனையோ தமிழர்கள் நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவோ பாடுபட்ட தமிழர்கள் எழுத்தாளர்களை எல்லாம் நாம் இந்த பதிவிலும் இதை தொடர்ந்து வலைக்காட்சி பதிவிலும் தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டே இருக்க போகின்றோம். இது நம்முடைய தமிழை நாம் அறிவோம், நம்முடைய தமிழரை நாம் கற்போம். இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.